அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நியூ கிரியேஷன் 21.5 சேனல் மூலமாக உங்கள் மறுபடியும் நான் மீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பதை வைத்து சிறப்பான வாழ்க்கை எப்பொழுதும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பான வீடியோ தான் வந்து உங்கள்கிட்ட வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ வந்து கான்செப்ட் என்னென்னா, நம்மக்கிட்ட இருக்கிற பொருட்கள் வந்து சில பொருட்கள் நல்லாவே நம்ம வீட்டில் வந்து யூஸ் பண்ணும்போது எல்லாமே பழசாகும். அந்த பழமையான பொருட்களை வந்து புதுப்பித்தல், அதுதான் இந்த வீடியோட டாபிக். மூங்கில் சேர் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இது மாதிரி டைப்பான சேர் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு இருக்குது. இது தடிமானாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த மூங்கில் இல்லாமல் சாதாரண ஒரு சில மூங்கில். இதெல்லாம் நம்மளுக்கு வயலில் அதுக்கடுத்தது பயிரிடுவாங்க பாருங்கள், அதில் அந்த மூங்கிலேருந்து எடுக்கிறது. சில மூங்கில் வந்து நம்மளுக்கு மரமாக வளரும், அந்த மூங்கில் கிடையாது. இது வந்து நம்மளுக்கு வயல்வெளியில் வந்து வளர்ற அந்த மூங்கில் வந்து நாற்றை கட் பண்ணி வந்து இங்கே வந்து சென்னையிலையும் சரி நிறைய ரோட் சைடு வந்து இந்த மூங்கிலெல்லாம் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. அப்படி வந்து நான் சில மூங்கில் சேர் வந்து என்கிட்ட இருக்குது. அது வந்து எப்படின்னா, சில சேர், அதாவது ரெண்டு சேர் வந்து ஒரு சேர் வந்து என்கிட்ட 9 வருஷமாக இருக்குது, இன்னொரு சேர் வந்து 8 வருஷமாக இருக்குது, இன்னொரு சேர் வந்து கடந்த ஒரு 3 வருஷமாக நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த சேரெல்லாம் வந்து எப்படின்னா, நம்ம வந்து சாதாரண சேர் வந்து இப்போலாம் வந்து ரொம்ப ட்ரெண்டிங் ஆகிடுச்சு. பிளாஸ்டிக்கில் வருது, ஸ்டீலில் வருது, நிறைய சோஃபா செட்டெல்லாம் மாடல் மாடலாக வருது, கிளாஸில் கூட வருது, செராமிக்கில் வருது, அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மார்பிள்ஸில் வருது. அது மாதிரி ரொம்ப டைப்பான எல்லா பொருட்களுமே நம்மளுக்கு வீட்டுக்கு அலங்காரமான பொருட்களாக இந்த சோஃபா செட்டு சேரெல்லாம் வடிவமைக்கப்பட்டு வந்துட்டு தான் இருக்கேன். அது மாதிரி இந்த பொருட்களும் ஒரு தன்மை இருக்குது. இது என்னென்னா, அடியில் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாகவே சணல் கயிறு வச்சு நம்மளுக்கு பின்னிருப்பாங்கங்க. இதை வந்து நம்ம இப்படி நான் உட்கார பார்த்தீங்களா, உட்காரும்போது என்ன ஆகும்னா கீழே வந்து தேய்மானம் ஆகிடும். கீழே வந்து தேய்மானம் ஆகிறதுனால என்ன ஆகும்னா சணல் கயிறு ஃபஸ்ட்டு பிஞ்சிடும். பிஞ்ச பிறகு இந்த மூங்கில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மூங்கிலும் நமக்கு டேமேஜ் ஆகிடும். டேமேஜ் ஆன பிறகு அதுக்கப்புறமா இந்த சேரே உடஞ்சிடும். இதை நம்ம வந்து குப்பையில் தான் தூக்கி போடணும், வேறு வழி கிடையாது. இல்லைனா நம்ம இதை வச்சு இந்த குச்சியெல்லாம் வச்சு ஏதாவது டிஏ செஞ்சுக்கலாம். அவ்வளோதான் இதில் வந்து நம்ம இப்போ பண்ண முடியும். நான் வாங்கும்போது இதோட சேருடைய விலை வந்து 650 ரூபா இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக நான் வந்து ரோட் சைடு போகும்போது இந்த சேருடைய விலை கேட்கும்போது ஒரு 2500லேருந்து 3000 கிட்டே வந்து இந்த சேர் வந்து சொல்கிறாங்க. அது எனக்கு தெரியல, ஆனால் இது வாங்கி நான் பல வருடங்கள் ஆகுது இந்த சேர் வாங்கி. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு சில ஐடியா கிடச்சி அந்த ஐடியாவை வச்சு நான் அதை அதோடைய கீழ் அடிப்பாளரம் வந்து தேய்மானம் ஆகாதபடிக்கு அதை வந்து நான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வரேன். 9 வருஷம் கிட்டதே நான் மெயின்டைன் பண்ணிகிட்டே வரேன். அதனால இந்த சேர்ஸ் எல்லாம் என்னுடைய வீட்டை இன்னும் உழைச்சிக்கிட்டே இருக்கும், இன்னும் உழைக்கும் என்று நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன். சரி, இதை நான் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன், எப்படி க்ளீன் பண்ணுறேன், இதுக்கு வந்து நான் என்ன டிஏஒய் செய்கிறேன்ட்டு அதை இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். உங்கள் வீட்டில் இந்த மருமூங்கில் சேர் இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஃப்யூச்சரில் இந்த மருமூங்கில் சேர் வாங்க போகிறீங்கனாலும் உங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இது வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறேன்ட்டு அதை வந்து வீடியோவில் வந்து பார்க்கலாம். வாங்க போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் பிளாக் காஃபி வந்து குடிச்சிட்டு இருக்கேன். எனக்கு எப்போவுமே ஒரு பழக்கம் உண்டு, ஏதாவது ஒரு வேலை செய்ய போகிறோன்னா இல்லைனா காஃபி டீ இல்லைனா ஒரு லெமன் ஜூஸ் அது மாதிரி குடிச்சிட்டு தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். இல்லைனா ஏதாவது ஸ்நாக்ஸ் இருந்தாலும் சாப்பிடுவேன். என்னுடைய வயிறு வந்து கொஞ்சம் ஃபுல்லாக இருந்தால் தான் நான் வந்து வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் தயாராகுவேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணிட்டுருக்கேன்னா, என்னுடைய டைரி வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சிங்க. அதை வந்து கம்மு போட்டு ஒட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்து ஒட்டிகிட்ருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேஸ்ட்டு பென் வச்சு தான் நான் வந்து கம் எடுத்து வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா என்னுடைய கம் வந்து ரொம்ப கொஞ்சம் நல்ல காயிற தன்மையில் இருக்குது, அதனால் கம்மும் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக ரொம்ப ட்ரை ஆகிடும். அதனால் இந்த பென்னை வச்சு தான் நம்மளால் எடுக்க முடியும். எப்போவுமே என்கிட்ட வந்து வேஸ்ட்டு பென், நம்மளுக்கு வந்து ரீஃபில்லாம் காலியான பென்னெல்லாம் நான் தூக்கி போட மாட்டேன். அந்த பென்னு வந்து நம்மளுக்கு கண்டிப்பாகவே யூஸ் ஆகும். அதனால் அந்த பென் வச்சு நான் கம்மெல்லாம் எடுத்து எல்லாம் ஒட்டி டைரியை வந்து கொஞ்சம் ரெடி பண்ணிட்டேன். எப்போவுமே நம்ம வந்து ஒரு புக்கு இல்லைன்னா ஏதாவது டைரி ஏதாவது பிஞ்சு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து தூக்கி போட்டுருவோம். அது மாதிரி தூக்கி போட தேவையில்லாம், நம்ம இருக்கிறத வச்சு ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்த்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து நம்ம மெயின் டாபிக் வந்து வரலாம். இப்போ வந்து ஒரு வேஸ்ட்டு ஜீன்ஸ் பேண்ட் வந்து நான் கட் பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து எதுக்குன்ட்டு நீங்கள் வந்து பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும்.
ரிசாக்யூ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் பேண்ட்டை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. அதோடைய ரெண்டு கால் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ரெண்டு கால் துணியை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஏற்கனவே என்கிட்ட இருக்கிற சேருக்கு வந்து அடியில் வந்து துணி வச்சு நான் தச்சுருக்கேங்க. அதாவது அடியில் வந்து ஒரு துணி வச்சு நான் தச்சு அதுக்கு ஒரு பாட்டம் வந்து ஏற்படுத்தியிருக்கேன். அதனால் அந்த பாட்டம் ஏற்படுத்தும் போது என்னென்னா மூங்கில் சேருடைய கீழே இருக்கிற அந்த சணல் கயிறும் சரி அந்த குச்சும் சரி நம்மளுக்கு வந்து டேமேஜ் ஆகாது. அப்புறமா அதில் வந்து ஒரு புல் மறு வச்சு கட்டியிருப்பாங்க. அதனால தான் நம்மளுக்கு வந்து நல்லா ஒரு அந்த மூங்கில் சேர் வந்து பார்க்குறதுக்கே ஒரு சூப்பராக ஒரு லுக் வந்து கொடுக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டூத் ப்ரெஷ் வந்து நம்மளுக்கு வேஸ்ட் இருக்கும் பார்த்திங்களா, அதை வச்சு க்ளீன் பண்ண அதுக்கப்புறமா ஒரு ப்ரெஷ்ஷு இது என்னத்தை வச்சு நம்ம க்ளீன் பண்ணாலும் இந்த வேக்கப் க்ளீனரை வச்சு கொஞ்சம் டச்சப் பண்ணலன்னா அப்படியே ஒரு முழுமை அடையாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் ஆகும். இருந்தாலும் வேக்கப் க்ளீனர் வந்து அவ்வளோ அழுக்கெல்லாம் எடுக்காது. இருந்தாலும் என்னுடைய ஒரு திருப்திக்காக அந்த வேக்கப் க்ளீனர் போட்டு நான் வந்து அந்த அழுக்கெல்லாம் எடுத்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வேஸ்ட் ஜீன்ஸ் பேண்ட்டில் வந்து ஒரு கால் பகுதியை வந்து நான் கட் பண்ணி எடுத்தேன் பார்த்திங்களா, அதை வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ரொம்ப பெருசாக ஒரு மூங்கில் சேர் வாங்குறீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து துணி கட் பண்ணிக்கலாம். என்னுடைய மூங்கில் சேருடைய தடிமனுக்கு வந்து இது வந்து போதும். அதனால் நான் வந்து கட் பண்ணிவிட்டு அதை வந்து ரெண்டாக பிரிச்சிட்டேன். நான் வந்து ஜீன்ஸ் பேண்ட் வந்து எதுக்கு செலக்ட் பண்ணி நான் வந்து இப்போ தைக்கிறேன்னா ஜீன்ஸ் பேண்ட்டுடைய துணி வந்து நல்லா திக்காக இருக்கும். அப்போ என்னென்னா நம்மளுக்கு கீழே வந்து தரையில் வந்து தேய்க்கும் போது ஒன்றுமே ஆகாது. இப்போ இந்த மூங்கில் சேர் வந்து டைல்ஸில் நம்ம யூஸ் பண்ணும்போது அதோடய அடிப்பாகம் வந்து சீக்கிரமாக கிழிஞ்சும் போகாது, டேமேஜும் ஆகாது. ஆனால் நம்ம சிமிடு தரையில் இல்லைனா வேறு தரையில் வந்து நம்ம போட்டு யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாகவே இந்த மூங்கில் சேர் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடும். அதுக்காக நம்ம கண்டிப்பாக ஒரு துணியை வச்சு நம்ம தச்சு தான் ஆகணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜீன்ஸ் பேண்ட் வந்து நல்லாவே நான் என்ன அந்த துணியை வந்து நம்ம வளைச்சி 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 அந்த கொண்டு வரணும். அந்த ரவுண்டு ஷேப்புக்கு வந்து நம்ம கொண்டு வந்து நம்ம வந்து நூல் வச்சு தைக்கணும். தைக்கும் போது நம்மளுக்கு வந்து நல்லா கிரிப்பாக இருக்கும். இதுக்கு மேலே ஒரு பெரிய ஊசி வந்து நீங்கள் போட்டு தைக்கலாம். ஆனால் தைச்சா என்ன ஆகும்னா இருக்கிற மூங்கிலில் வந்து கேப் ஆகிடும். அதனால் நார்மலாக நம்ம துணி தைப்போம் பார்த்திங்களா, அந்த ஊசி நூல் யூஸ் பண்ணாலே நம்மளுக்கு வந்து இந்த பொருள் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகாமோ நம்மளுக்கும் ஓரளவுக்கு நல்லாவே உழைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சேர் வந்து ரீசெண்டாக நான் வாங்கின புது சேர். அதனால் அந்த சேருக்கு வந்து நான் இந்த அடியில் வந்து இந்த துணிகளெல்லாம் தைக்காமே விட்டுருந்தேன். அதனால தான் இப்போ வந்து வேஸ்ட் ஜீன்ஸ் பேண்ட்டுடைய துணியை எடுத்து நான் வந்து இப்போ தைச்சிட்ருக்கேன். அவ்வளோதாங்க, இப்போ வந்து தச்சாச்சு. தச்சுட்டு வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து உள்ளே வந்து கொஞ்சம் துணி நான் விட்டுருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக அது பிய்யாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து உள்ளேயும் கொஞ்சம் துணி வந்து விட்டுருக்கேன். இப்போ வந்து நம்ம உட்காரும் போது அது வந்து ஒரு டேமேஜ் ஆகாது. இது வந்து ஏற்கனவே என்கிட்ட இருக்கிற வந்து பழைய சேரு. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டஸ்ட் ஆகிடும். நீங்கள் சின்ன சின்ன ப்ரெஷ்ஷு இல்லைனா இது மாதிரி வேஸ்ட் ப்ரெஷ் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணலாம். க்ளீன் பண்ணும்போது அதில் இருக்கிற இடையில இருக்கிற அழுக்கு டஸ்ட்டெல்லாம் நம்மளுக்கு வந்து வந்துடும். இதில் அடிக்கடி என்னென்னா நிறைய டஸ்ட்டு வந்து சேரும். இப்போ நம்ம நார்மலாக வந்து ஒரு சோபாவாக இருந்தாலும் இல்லைனா ஒரு பிளாஸ்டிக் சேராக இருந்தாலும் ஒரு ஸ்டீல் சேராக இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து டஸ்ட் வந்து அதிகமாக வந்து ஆகாது. ஆனால் இந்த சேரில் வந்து ரொம்ப அதிகமாகவே ஆகும். ரொம்ப டஸ்ட் வந்து குப்பையாக வந்து நம்மளுக்கு சேர்ந்துடும். இப்போ அடியில் வேறு துணி இருக்கிறனால அதுலேயும் நம்மளுக்கு வந்து நிறைய அழுக்குகள் வந்து சேரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து துணியை வச்சு நான் தைச்ச ஒரு செட்டப் தான் இது. நான் என்ன பண்ணேன்னா இதில் வந்து எந்த துணியும் வைக்கல, அந்த ஜீன்ஸ் பேண்ட் துணியெல்லாம் வைக்கல. இருக்கிற துணியே வந்து கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. அது வந்து என்னென்னா நாள் பட நம்ம யூஸ் பண்ணுறதுனால அது எல்லாமே லூஸ் ஆகிடுச்சு பயங்கரமாக. அதனால் நான் என்ன பண்ணேன்னா அந்த இழுத்து வச்சு இப்போ வந்து டைட்டாக வந்து தச்சிட்டேன். இப்போ வந்து இந்த ஐடியா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த மூங்கில் சேர் வந்து நிறைய பேர் லைக் பண்ணுவாங்கங்க. இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் வந்து அழகாக கொடுக்கும். அதனால் எனக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த சேரெல்லாம். என்னுடைய வீடு வந்து ரெண்டல் ஹவுஸ்னால நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் வந்து சேர்ஸ் எல்லாம் வாங்கி போட்டிருப்பேன். அதில் வந்து மெயினாக இருக்கிறது வந்து இந்த மூங்கில் சேர் தான். இது வந்து கைவினை பொருள்னால நம்ம வந்து அதை பார்த்து பார்த்து நம்ம வந்து யூஸ் பண்ணோம். இது தாங்க என்கிட்ட இருக்க வந்து நல்ல ஒரு பெரிய சேர். இதில் வந்து நிறைய டஸ்ட்டு. அந்த டஸ்ட்டெல்லாம் நான் வந்து உட்காந்து க்ளீன் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஒரு சின்ன பெயிண்டிங் ப்ரெஷ் அதுக்கு அடுத்தது அது மாதிரி டைப்பான ப்ரெஷ் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இதுலேருந்து அழுக்கு எடுக்கிறதுக்கும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. இந்த சேரில் வந்து நான் நிறைய டிஓஐ யூஸ் பண்ணியிருப்பேங்க. இதில் வந்து ஒரு சணல் கயிறு லைன் வந்து வந்து வருது பார்த்திங்களா. அந்த சணல் கயிறு லைன் எல்லாமே நாங்கள் வந்து சணல் கயிறு வாங்கி கெட்டி டைட் பண்ணியிருக்கோம். ஏன்னா மேலே உட்காரும்போது அந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த சேர் வந்து விரிய ஆரம்பிச்சிடும்.
ரொம்ப விரிஞ்சிடும். விரிஞ்சதுனால நம்மளுக்கு என்ன ஆகும்னா உடையிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த சணல் கயிறெல்லாம் நாங்கள் வந்து வாங்கி கெட்டியிருக்கிறோம் எக்ஸ்ட்ரா டைட்டுக்கு. அது மாதிரி நீங்கள் சணல் கயிறு வாங்கி நீங்களும் கெட்டிக்கலாம், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுக்குள்ளேயும் நிறைய டஸ்ட் இருக்குது, அந்த டஸ்ட்டு தான் திரும்பியும் நான் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொன்ன மாதிரி ஒரு சின்ன பெயிண்டிங் ப்ரஷ் எடுத்து நான் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி அந்த சேர் வாங்கும்போது உங்களுக்கு வந்து திரும்பியும் டேமேஜ் ஆகும்போது நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா அந்த சணல் கயிறெல்லாம் வாங்கி கெட்டிக்கலாம். அப்போ வந்து திரும்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அவ்வளோதாங்க. இதில் இருக்கிற துணி ஏற்கனவே பழைய துணி இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சே தைச்சிட்டேன். இப்போ வந்து உங்களுக்கு ஃபுல் லுக் வந்து காட்டுறேன், எப்படி சூப்பராக அழகாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அப்படியே லைக் கொடுத்துருங்க. இனிமேல் இது வந்து ஒரு 2 வருஷத்துக்கு குறைக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இந்த வீடியோவில் வந்து நான் 2 விஷயங்கள்ன்ட்டு சொன்னதை விட சில சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சேன், அதையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னுடைய ஸ்க்ரீன் எல்லாமே நான் வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தேன், அந்த ஸ்க்ரீன் எல்லாம் போட்டது தான் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வீடியோவாக வந்து நான் காமிச்சிட்ருக்கேன். இது வந்து என்னுடைய என்ட்ரன்ஸ் வாசலில் இருக்கிற ஸ்க்ரீன், அதையும் சேஞ்ச் பண்ணேன். அப்புறமா என்னுடைய பால்கனியில் இருக்கிற ஸ்க்ரீனையும் சேஞ்ச் பண்ணினேன். ஏன்னா வீட்டில் வந்து செய்கிற வேலைகள் டிஃப்ரெண்ட் டைப்பான வேலைகள் தான் இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்தது என்னுடைய ஒயிட் போர்டை வந்து எடுத்து நான் வந்து வேறு எங்கேயாவது அரேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த போர்டை கழட்டி எடுத்தேன். அதுக்கு அடுத்தது கழட்டி எடுத்த பிறகு என்னென்னா, ஜன்னலில் வந்து ஒரே டஸ்ட்டு, பயங்கர டஸ்ட்டு. அதெல்லாம் நான் க்ளீன் பண்ணி அப்படியே அரேஞ்ச் பண்ணிட்டேன். அடுத்தது புதுப்பிக்க போகிறோம்னா, என்னுடைய வீட்டில் வந்து ரொம்ப நாள் ஒரு பெட்டி இருக்குது, அது பேர் வந்து நாங்கள் ட்ரங்க் பெட்டி சொல்லுவோம். அது ஒன்றுமே இல்லை, தகர பெட்டி தான். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த தகரம் வந்து வெறும் நார்மலான தகரம் தான். இது வந்து ட்ரங்க் பெட்டி தான் எங்கள் அம்மா வந்து சொல்லுவாங்க, அந்த பேர் தான் எனக்கு நல்லாவே தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தாத்தா காலத்துலேருந்தே இந்த பெட்டி வந்து இருக்குது. ரொம்ப வருஷமாக எங்கள் தாத்தா நாவமாக எங்கள் வீட்டில் ஒரு 2 பெட்டி இருக்கும். ஒன்று நாகத்தகடுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த தகடில் ஒரு பெட்டி இருக்குது. இது வந்து தகரம், தகரத்தில் சாதாரணமாக ஒரு ரொம்ப பயங்கரமான குவாலிட்டியில் இல்லாமல் ஒரு நார்மலான குவாலிட்டியில் வந்து இந்த பெட்டி இருக்கும். ஆனால் இந்த பெட்டிங்களை, இந்த பெட்டி இருக்குது பார்த்திங்களா, இந்த பெட்டிக்கு ஒரு தன்மை இருக்குது. அது மேலே நான் எவ்வளோ வேணால் நான் உட்காருவேன், உட்கார்ந்தாலும் அது வந்து அம்முங்காது, உடஞ்சி போகாது. ஆனால் இப்போது நம்ம காலகட்டத்தில் இப்போ யூஸ் பண்ணுற இந்த அலுமினிய பெட்டியெல்லாம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா உட்காந்தோடனே டப்புக்குன்னு உள்ளே போயிடும், உடஞ்சி போயிடும். ஆனால் இது அந்த காலத்திலே யூஸ் பண்ணுறதுனால நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அது வந்து என்னாச்சுன்னா, ரொம்ப நாள் ஆகுது, நான் ஏற்கனவே ஒரு பெயிண்டிங் பண்ண வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் இருக்குது, அதெல்லாம் ரொம்ப பழசாயிடுச்சு. கிட்டத்தட்ட சேனல் தொடங்கும் போது நான் வந்து அந்த பெட்டிக்கு வந்து பெயிண்ட் பண்ண கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ் மேலே ஆயிடுச்சு. இப்போ என்ன ஆச்சுன்னா திரும்பியும் துருப்பிடிக்க ஆரம்பிச்சிச்சு, துருப்பிடிச்சு கொஞ்சம் நல்லா இல்லாத நிலைமைக்கு வந்துட்டுருக்கு. அந்த பெட்டியை வந்து திரும்ப நான் புதுப்பிக்க போகிறேன், அந்த வீடியோ தான் இப்போ வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். இதுதாங்க அந்த ட்ரங்க் பெட்டி, ரொம்ப எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ட்ரங்க் பெட்டி. இது வந்து ஏற்கனவே ஒரு டைம் வந்து துருப்பிடிக்கும் போது நாங்கள் என்ன பண்ணோம்னா இந்த ப்ரௌன் கலர் வந்து அடித்தோம். இதோடைய ஒரிஜினல் கலர் வந்து இதை விட ஒரு லைட்டான ப்ரௌன் கலர் தான். அதுக்கு அடுத்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து நிறைய துருப்பிடிச்சிருந்துச்சி, அந்த துருவெல்லாம் நான் எடுத்து அதெல்லாம் டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணி அள்ளிட்டுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உப்புத்தல் தாள் இருக்கும் பாருங்கள், அந்த உப்பு தாள் வந்து வாங்கி கூட நீங்கள் போட்டு அதை வந்து துருவை வந்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த துரு வந்துடும். இது வந்து நார்மலாகவே நான் அந்த வேஸ்ட்டு ப்ரெஷ், சின்ன ப்ரெஷ் இருக்குது பார்த்திங்களா, அது வச்சு சுரண்டேன், அதுலேயே நிறைய அந்த துருவெல்லாம் வந்துச்சு. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே பெயின் வந்து நான் வாங்கி அடித்தேன். இந்த ஸ்ப்ரே பெயினில் வந்து நிறைய கலர் இருக்குது, நீங்கள் எந்த கலர் வேணால் வாங்கிக்கலாம். ஆனால் நான் ஒயிட் கலர் தான் வாங்கினேன், எனக்கு ஒயிட் கலர் வந்து அடிக்கணும்னு ஆசை. ஆனால் ஒரே ஒரு மன வருத்தம் என்னென்னா, இந்த ஒயிட் ஸ்ப்ரே பெயின் வந்து என் பெட்டிக்கு வந்து பத்தவே இல்லைங்க. இது வந்து எவ்வளோனா 80 ரூபான்ட்டு இது வந்து நான் வாங்கிட்டு வந்தேன், பத்தவே இல்லை இந்த ஸ்ப்ரே பெயிண்ட் வந்து. இந்த ஒரு பெட்டி அடிக்கிறதுக்கே தாராளமாக பத்தவே இல்லை, அதுக்குள்ளே காலி ஆகிடுச்சி. அந்த வருத்தம் மட்டும்தான் எனக்கு இருந்துச்சு, தவிர மிச்சப்படி இந்த ஸ்ப்ரே பெயிண்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் என்னுடைய பெட்டிக்கு வந்து இது பத்தலை, அதுதான் உண்மை. நிறைய கலர்ஸ் இருக்குது, உங்களுக்கு என்ன கலர் வேணால் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்கை ப்ளூ கலரில் வந்து நான் வந்து பெயிண்ட் பண்ணியிருந்தேன், அதுவும் எல்லாமே ஒயிட் ஆக்கிட்டேன். ஆனால் அதில் வந்து நிறைய பெயிண்ட் வந்து அடிக்கல, அது ஒரு டிசைனாக நான் மாற்றி விட்டுட்டேன், ஏன்னா பார்க்குறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்ட்டு. ஏன்னா பெயிண்ட் பத்தாத காரணத்தினால என்னால் வந்து இந்த பெட்டிக்கு வந்து ஒரு முழுமையான கலர் வந்து கொடுக்க முடியல. ஆனால் ஓரளவுக்கு செட் ஆகிடுச்சு அந்த பெயிண்ட்டு. என்னுடைய ஒரு அந்த பெட்டியோட மறு காது பக்கம் வந்து ரொம்ப உடஞ்சிச்சு, அதனால தான் அந்த ப்ரெஷ்ஷை வச்சு நான் நிற்க வச்சுருந்தேன்.
அதுவும் ஒரு ஐடியா தானே, டிஐஒய் தானே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலேயும் நம்ம வந்து ஸ்ப்ரே பெயிண்ட் வந்து அடிச்சிட்டோம். ஒயிட் கலர் பெயிண்ட் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஃப்யூச்சரில் வந்து நம்ம இன்னொரு வாட்டி இந்த ஒயிட் கலர் பெயிண்ட் வாங்கி நம்ம கோட்டிங் கொடுத்துக்கலாம் அப்படின்னு நான் விட்டுட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மேலேயும் சரி அடியிலையும் சரி நிறைய துரு பிடிச்சி அதோடைய தன்மையே மாறி போச்சு. எவ்வளோ பழசாக இருக்குது பார்த்தீங்களா. எங்கள் வீட்டில் மழைலாம் வரும்போது நிறைய மழையில் இது நனைஞ்சி துரு பிடிச்சி போயிடுச்சு. அதனால் இந்த பெட்டியோடைய லுக்கே ரொம்ப மோசமாக தான் இருக்குது. எல்லாத்துக்குமே நான் வந்து ஸ்ப்ரே பெயிண்ட் அடித்து செட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் எல்லாம் அடித்து முடிச்சு நல்லா காஞ்சிடுச்சு. இந்த பெட்டிக்குள்ளே வந்து நான் என்ன வைக்க போகிறேன்னா என்னுடைய ஸ்க்ரீன் துணி, அதுக்கடுத்தது என்னுடைய கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற துணி, அப்புறமா என்னுடைய எனக்கிட்ட சோஃபா செட் இல்லை இருந்தாலும் என்னுடைய சேருக்கு, அதுக்கப்புறமா என்னுடைய சின்னதாக இருக்கிற டீபாய்க்கெல்லாம் யூஸ் பண்ணுற அந்த கவர்ஸ் எல்லாமே நான் இதில் வந்து அடுக்கி வைக்கிறேன். என்னுடைய பில்லோஸ் எல்லாமே இதில் வந்து நான் அடுக்கி வச்சுட்டேன். இதில் வந்து நான் ஆர்கனைசர் பண்ணது என்னுடைய ஸ்க்ரீன் துணி, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் அடுக்கி வச்சுட்டேன். அவ்வளோதாங்க. இந்த பெட்டியை வந்து என்னுடைய ரூமில் வந்து என்னுடைய லிவிங் ரூமில் வந்து ஒரு மேசை இருக்குது. அந்த மேசைக்கு அடியில் வந்து நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அதாவது முந்தி இருந்த லுக்கோடு இப்போ வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அவ்வளோதான். இந்த ட்ரங்க் பெட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஒயிட் பெயிண்ட் அடித்த பிறகு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இன்னொரு ஒர்க்குங்க, என்னுடைய வந்து ஊசி நூல் நான் வச்சுருப்பேன். அந்த பாக்ஸு எனக்கு டெய்லரிங் தெரியுமான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோவா தெரியாது, ஆனால் தைப்பேன், மிஷின் வந்து தைப்பேன். அவ்வளோதான். அந்த நூல் எல்லாமே நான் வந்து ஆர்கனைசர் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு பென்சில் பாக்ஸ். அந்த பென்சில் பாக்ஸில் தான் அரேஞ்ச் பண்ணேன். சின்ன சின்ன வேலைகளை செஞ்சேன். அந்த வீடியோஸ் எல்லாமே இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணேன். அதுக்கப்புறமா என்னுடைய ரேடியோக்கு வந்து நாங்கள் வந்து அந்த கவர்ஸ் வந்து போடுறேன். அதுதான் இப்போ வந்து பார்க்குறீங்க. லைஃபோடைய ரூல்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆக இருக்குது. அது வந்து நம்ம யூஸ் பண்ணி எல்லாருமே நம்ம வந்து என்கரேஜ் பண்ணணும். இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் என்னை என்கரேஜ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ வந்து போட எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய சின்ன சின்ன ஒர்க்கும் அப்புறமா என்னுடைய டிஐஒய். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்க பொருளெல்லாம் புதுப்பிங்க. வாங்க தொடர்ந்து அப்படியே வீடியோ வந்து பாருங்கள். பாய் பாய் பாய். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. நான் மெயினாக இந்த ரெண்டு விஷயங்களை வந்து உங்ககிட்ட இப்போ ஷேர் பண்ணணும்னு நான் நினச்சேன். வீடியோ வந்து உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். எந்த பொருளுமே மேக்ஸிமம் தூக்கி போட வேணாம். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை ஒரு மறுசீரமைப்பு பண்ணி நம்மளால் யூஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். அப்படி முடியலனா கண்டிப்பாக தூக்கி போட்டுருங்க. சில பேருக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க எங்களுக்கு அது மாதிரிலாம் தேவையில்லைங்க. நான் தூக்கி போட்டு புதுசு வாங்கி பண்ணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இருந்தாலும் இது மாதிரி யூஸ் பண்ணுறவங்க, டிஐஒய் பண்ணுறவங்க, அதுக்கு அடுத்தது அந்த பொருளை வச்சு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அதுதான் இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணேன். ஓகே, இதோட உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் உங்களிடம் இந்த வீடியோ பெறுவது குளோரி ராகவன். பாய் பாய். உம்மை விடனா வேற யாரை நம்புவே, உம்மை விடனா வேற யாரை நம்புவே, ஆதரவாய் வந்திரே கரவிழுத்து நடத்தி சென்றேன், ஆதரவாய் வந்திரே கரவிழுத்து நடத்தி சென்றேன், உம்மை விடனா